Hi friends, welcome to TNPSC 100. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 24வது வீடியோ பார்க்குறோம். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக் பேக் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு 9th பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, வேதிப்பிணைப்பு, அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள், கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். ஸோ இந்த 4 லெசனுமே வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ், இதுக்கு பின்னாடி வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸும் வந்துடும். ஓகே, லெசன் நம்பர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், டாபரினர் உண்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்து வந்து தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ம விதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஸின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அணு எண் அதோடைய செயல்பாடு. அடுத்து நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் 18 தொகுதி மற்றும் 7 தொடர்களாக அடுக்கப்பட்டன. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு நவீன தனிம அட்டவணைனா பார்த்தீங்கன்னா அதில் தனிமங்கள் வந்து 18 தொகுதியாகவும் 7 தொடர்களாகவும் இருக்குது. அடுத்து டாபரி நீர் உண்மை விதியின் நடு தனிமத்தின் அணு எடையானது முதல் மற்றும் மூன்றாம் அணுநிறையின் சராசரி ஆகும். அடுத்து அரிய வாயுக்கள் பை மந்த வாயுக்கள் தனிம அட்டவணையின் 18வது தொகுதியில் காணப்படும். ஸோ மந்த வாயுக்கள்னாலே வந்து 18வது தொகுதிக்கு போயிடும். தனிமங்களை அட்டவணைப்படுத்துவதில் டாபரினர், நியூலாந்து, மாண்டலியூ இவர்களின் அடிப்படை கொள்கை தான் வந்து அணுநிறை. அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து வரிசைப்படுத்துவாங்க. அடுத்து திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக வந்து பாதரசம் ரொம்ப முக்கியமானது. திரவ உலோகம் ஊப்பா உலோகம் பாதரசம், அலோகம் வந்து புரோமின். ஓகே, அடுத்து மும்மை விதி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா டாபரினர் சொல்லியிருக்காரு. கார உலோகம் வந்து சோடியம், எண்ம விதி நியூலாந்து, கார மண் உலோகம் வந்து கால்சியம், நவீன ஆவர்த்தன விதி வந்து ஹென்ரி மோஸ்லே. ஓகே, அடுத்து வந்து சரிய தவறாக இருக்குது. நியூலாந்தின் தனிம அட்டவணை தனிமத்தின் நிறையையும் நவீன தனிம அட்டவணை தனிமத்தின் அணு எண்ணையும் அடிப்படையாக கொண்டது. ஸோ வந்து ரைட்டு. அடுத்து உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உலோகங்கள் வந்து எலக்ட்ரான்களை வந்து ஏற்காது அப்படின்றதான் வந்து ரைட்டான ஆன்சர். ஏற்காது மீன்ஸ் அதை வந்து இழக்கும். ஓகேவா, ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக வந்து இழந்துடும், அதான் வந்து உலோகங்கள். அடுத்து உலோகப் போலிகள் உலோகம் மற்றும் அலோக பண்புகளை கொண்டது ரைட்டு. அடுத்து லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் அட்டவணையின் அடியில் வைக்கப்பட்ட அதாவது வைக்கப்பட்டதற்கு காரணம், அதாவது லாந்தனைடும் ஆக்டினைடும் வந்து அட்டவணையில் லாஸ்டில் அடியில் வைக்கப்பட்டதற்கு காரணம் வந்து அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒத்திருக்கின்றன. ஆனால் தொகுதியில் உள்ள வேறு எந்த தனிமங்களுடன் ஒத்துப்போவது கிடையாது. அடுத்து தொகுதி 17 பார்த்திங்கன்னா தனிமங்கள் ஹாலஜன்கள் உப்பீனிகள் என்று பெயரிடப்பட்டுள்ளன. ஸோ ஹாலஜன் தொகுதி பார்த்திங்கனாலே வந்து உப்பீனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தொகுதி 17 இருக்குது. ஓகே, கூற்று காரணம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, ரெண்டுமே ரவுண்டு போட்டிருப்பேன். ஆப்ஷன் ஏ அப்படின்றது ரைட்டான ஆன்சரு. தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒரே பண்புகளையும் வரிசையில் உள்ள தனிமங்கள் வேறு வேறு பண்புகளையும் கொண்டுள்ளன. காரணம் பார்த்தீங்கன்னா அணு அமைப்பில் உள்ள வேறுபாடு தான் தனிமங்களின் வரிசையில் தனிமங்களின் வேற்றுமைக்கு காரணமாகும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி வந்து இது வந்து ரைட்டான ஒன்று. ஓகே, அவ்வளோதான், இதுவரை வந்து இந்த லெசன் நம்பர் முடியுது. அடுத்து 13வது லெசன் பார்த்தீங்கன்னா வேதிப்பிணைப்பு. ஓகே, கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா C4 கார்பனுக்கு வந்து இணைதிறன் எலக்ட்ரான்கள் வந்து 4 அப்படின்றாங்க. அடுத்து சோடியத்தின் அணு எண் 11, அது ஒரு எலக்ட்ரானை இழந்து நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை வந்து பெறுகிறது. அடுத்து வேதி வினைகளின் எலக்ட்ரான்களை ஏற்கும் எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு வந்து அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து டேஸ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை அப்படின்னா அயனி பிணைப்பு தான் வந்து அந்த சேர்மங்கள் வந்து அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டது. சகப்பிணைப்பு டேஸ் மூலம் உருவாகிறது அப்படின்னா எலக்ட்ரான் பங்கீடாச்சு அப்படின்னா சகப்பிணைப்பு வந்து கண்டிப்பாக வந்து உருவாகும். அடுத்து ஆக்சிஜன் ஏற்றிகள் டேஸ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றினாலே வந்து எலக்ட்ரானை வந்து ஏற்றுக்கிறோம். ஸோ ஆக்சிஜன் ஏற்றுகள் எலக்ட்ரான் ஏற்பி அப்படின்றாங்க. அடுத்து வெளிக்கூட்டில் வந்து 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் பார்த்திங்கன்னா மந்த வாயுக்கள் கடைசி தொகுதி. ஓகே, அவ்வளோதான்.
இதோட வந்து வேதி பிணைப்பு லெசன் வந்து முடியுது. ரொம்ப சின்ன லெசன் தான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அமிலங்கள் மற்றும் காரங்கள். இதுவும் வந்து கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லெசனுக்குள்ளே வந்து படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஜிங்கோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சேர்ந்து ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் வந்து H2 வந்து தனியாக வந்து வெளியே வரும். ஸோ அதான் வந்து ஆன்சரு. அடுத்து வந்து ஆப்பிளில் உள்ள அமிலம் மேலிக் ஆசிட். அப்போ ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா அஸ்கர்பிக் ஆசிட் தான் இருக்கும். ஸோ அதான் வந்து ஆன்சரு. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள் பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் வந்து டேஸ் இருக்கும். அப்படின்னா கனிம அமிலம் தான் இருக்கும். ஆசிட் வந்து நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸாக வந்து மாற்றும். ஆசிட் வந்து லைட்டான கலர்லேருந்து டார்க்கான கலருக்கு மாற்றுது. அதுதான் ஆசிட்டு. அடுத்து உலோக கார்பனேட்டுகள், உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஸை வெளியேற்றுகின்ற அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்து வெளியேற்றிடும். ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் பார்த்தீங்க அப்படின்னா நீலம். காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் வந்து நீரேற்றப்பட்டதை வந்து நீலம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதோட லெசன் நம்பர் 14 முடியுது. இந்த வீடியோவுடைய கடைசி லெசன் பார்த்தீங்கன்னா 15th லெசன். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸுமே இதுவும் கூட. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க ஒன் வார்டில். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பையும் கொண்டிருப்பது பார்த்திங்கன்னா புறவேற்றுமை வடிவம் அப்படின்றாங்க. ஸோ ஒரே அதாவது வேறுபட்ட அமைப்பு ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகே, கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து உருவாக்குது. அடுத்து நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் நெகிழி கலனானது குறியீடு 5 உடைய அரிசியினால் ஆனது. அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பாலி ப்ரொப்பலின். ஓகேவா? ஸோ 5 நம்பர், அதனால் பாலி ப்ரொப்பலின். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த வந்து குறியீடை வச்சு படிக்கிறது. ஜஸ்ட் வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாலி கார்பனேட் PC மற்றும் அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின், அதாவது ஸ்டைரின் ABS அப்படின்வாங்க. இது மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடுடைய ரெசினால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நம்பர் குறியீட்டு. அடுத்து வந்து ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபீன் எதிலிருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட். ஸோ கிராஃபீன் அப்படின்றது வந்து கிராஃபைட்டில் வந்து கிடைக்குது. ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஸ் பாதுகாப்பு சட்டம் 1988 கீழ் வருகின்றது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அதுக்கு கீழே தான் வந்து வருது. அடுத்து ஆண்டனி லபாசியர் என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர். ரொம்ப முக்கியமானது. ஸோ கார்பனுக்கு சி கார்பன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டது, கார்பனுக்கே கார்பன் பெயரிட்டது வந்து ஆண்டனி லபாசியர். அடுத்து பக்மினிஸ்டர் புலரின் டேஸ் கார்பன் அணுக்களை கொண்டது அப்படின்னா 60 கார்பன் அணுக்களை கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் வந்து மாற்றியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரைட்டான ஆன்சரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சல்பரின் கார்பன் அப்படின்னா, அதாவது சல்பரின் கார்பான் அப்படின்னா வந்து புறவேற்றுமை வடிவத்துவம் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது சல்பரின் கார்பான் அப்படின்றது வந்து புறவேற்றுமை வடிவத்துவம். அடுத்து நெகிழி ரசின் குறியீடுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 வகையான குறியீடுகள் இருக்குது. 1, 2, 3, 4 அப்படியா 7 வரைக்கும் இருக்குது. அடுத்து ஆல்கைன் வந்து முப்பிணைப்பாக இருக்கும். ஆண்ட்ரோஜெம் அது பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபீன், அதான் ஆண்ட்ரோஜம். C60 கார்பன் 60 பார்த்தீங்க அப்படின்னா பளபளப்பான பந்து அப்படின்றாங்க. அடுத்து வந்து தெர்மாகோல் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஸ்டைரீன், அதான் தெர்மாகோல். எரித்தல் வந்து ஆக்சிஜனேட்டர் மூலமாக வந்து எரியும். ஓகே, அடுத்து வந்து அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 லெசன் முடிஞ்சு. அடுத்து 16-25 லெசன்ஸ், மொத்தம் இன்னொரு 10 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இனி வரும் வீடியோக்களில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்த பாட்டு, அப்படியே இதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டு பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நண்பர்களே, இந்த சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமுக்குங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப திறமையான வீடியோக்கள் இதெல்லாம் நிறைய போடுறாங்க பார்த்துருங்க. அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னா